एडुकेशन। எந்த ஒரு டெக்னாலஜியில நீங்கள் முன்னேறினாலுமே இந்த HTML செய்தாக்கு இந்த HTMLன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப HTML கட்டாம படிக்கணும். HTML என்ன டேக் வேண்டும், என்னென்னத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். டேக் ஒன்றும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் உங்களோட மைண்ட்ல டக்கண்டு வரணும் இந்த டெக் தான் இதுக்கு பாவிக்கணும்னு சொல்லி. அப்ப ஸ்பெல்லிங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. என்ன அதுக்கு தான் நான் சொன்னேன், டீம் பீவர் சாஃப்ட்வேர் அப்படிலாம் யூஸ் பண்ணி ஒரு எடிட்டர் யூஸ் பண்ண போறோம். நான் நார்மலா அட்வைஸ் பண்றது டீம் பீவர் சாஃப்ட்வேர். ஓகே, என்ன சொன்னா அது ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய இருக்கும். அதால டேக்குவலை பாடமாக்க தேவையில்லை. நீங்க பாடமாக்காமல் என்னத்துக்கு பாவிக்கிறோன்ற மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா காணும். அப்ப லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன எடுத்தேன்னால் அந்த ஹிடன் டேக்குவல் கொஞ்சம் விளக்கம் படுத்தினான். அப்போ ஹெடர் டேக்கில் போடக்கூடிய டேக்ஸ்கள் என்னென்னு சொல்லி, டைட்டில் டேக், மெட்டா டேக், ஸ்டைல், ஸ்கிரிப்ட்ஸ், மற்றது பேஸ் என்று சொல்லி இந்த ஆறு தான் மெயின்லி நாங்கள் பாவிக்கிறாங்களோ அதை விடவும் சிலவர்கள் இருக்குது. அதை நான் சாம்பிள் ஒன்றில் இன்றைக்கிட்ட சும்மா காட்டுறேன். என்ன இந்த இந்த அளவு பிராக்டிக்கலாக செய்கிற மாதிரி வராது. ஸோ சாம்பிளாக காட்டுறேன். முதலாவது டைட்டில், நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்தேன் சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் டைட்டில் HTML துவங்கும். இதெல்லாம் அதெல்லாம் பேருந்து பார்ப்போம். எங்கிட்ட தேவையில்லை. நார்மலாக HTML துவங்குறது ஒரு ஒரு டொக்குமெண்ட்ல HTML ஃபர்ஸ்டாக துவங்கும். பெண்ணு ஹெடர் ரெண்டு வேறும். அந்த ஹெடருக்குள்ள தான் அந்த ஹெடருக்குரிய சில டெக்ஸ்ட்கள் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்கள் என்னத்துக்கு பாவிக்கிறோம், ஏன் பாவிக்கிறோம்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம விளங்கப்படுத்தி போனோம் லாஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் பிராக்டிக்கலாக பார்ப்போம். முதலாவது டைட்டில் டேக்ன்றது அது வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னான் நெடுவலமே. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு இந்த இதை நீங்க ரன் பண்ணுறீங்க, சாம்பிளை ரன் பண்ணுறீங்க, மேல் டைட்டில் பார்ல டைட்டில் பார்ல வார இதைத்தான் சொல்றது. டைட்டில் நீங்க போடுறதா டைட்டில் பார்ல வரப்போகுது. அது முதலாவது பர்பஸ். அடுத்த ரெண்டாவது பர்பஸ் நான் சொன்னான்றது கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு HTML டியூட்டோரியல்ன்றது ஹெடிங்காக வரப்போ கூகுளில் சம்திங் HTML லேர்னிங். இப்போ நான் இப்போ போட்டோட அங்கே வேற போகிறீங்களே எங்களுக்கு இது இது லோக்கலில் இருக்கு முதலாவது. அடுத்தது இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். கூகுள்லேருந்து அப்புறம் ஒரு இதையும் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க லேர்ன் HTML கோடிங் ஃபோர் ஓல் லெவல்ஸ்ன்றது இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்டாக ஆடுறது கூகுளில். அதில் டைட்டிலாக போட்டிருப்பாங்க இதுதான் லேர்ன் HTML டேஷ் கோடிங் ஃபோர் ஓல் லெவல்ஸ்ன்றது இருக்கும். ஓகே, அதுதான் டைட்டில் முதலாவது பாவிக்கிறது. கூகுள் சர்ச்சில் எங்களுக்கு இதுதான் காட்டும் ஹெடிங்க. அடுத்த ரெண்டாவது முதலாவது டைட்டிலில் காட்டும், ரெண்டாவது கூகுள் சர்ச்சில் காட்டும். மூன்றாவது நீங்கள் இதில் கொண்டு வந்து சொன்னால் அட் புக் மார்க்கில் நீங்கள் போட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு திருப்பி எடுக்க இந்த ஈஸியாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது இந்த வெப்சைட் ரெண்டு சொல்லி உதாரணத்துக்கு நீங்கள் அட் பண்ணி போட்டு சம்திங் இதில் இது உதாரணத்துக்கு நீங்கள் அட் பண்ணி போட்டு கூகுள் இதில் அட் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி இதை இதே சைட்டை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இதில் போய் இந்த HTML டியூட்டோரியல்ன்றது. ஓகே, அப்போ நாங்கள் திருப்பி அதை அந்த அந்த சைட்டை திருப்பி எடுக்கோன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நேமை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் அந்த சைட்டுன்னு சொல்லி சைட்டுக்கு போகக்கூடிய யூஆர்எல்ன்னு சொல்லி. ஸோ அந்த டைட்டில்ன்றது முக்கியம். மூன்று பர்பஸுக்கு நான் சொல்லினான் அது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ முதலாவது நாங்கள் சொல்லியிருக்க டைட்டில் நான் சொன்னேன்னா அது மூன்று பர்பஸ் என்று சொல்லி. அதுக்கப்புறம் மீட்டா டேக்கில் கணக்க பர்பஸ் இருக்குது. முதலாவது அந்த கேரக்டர் செட் என்று போடுறது நாங்கள் யூனிகோடில் வெப்சைட்டை காட்டுறது தாண்டி, அப்போ தமிழ்லையோ இங்கிலீஷோ சிங்களோ போடுறதாண்டி யூடிஏ கெயிட் என்று போட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு யூனிகோடில் கொண்டை போடலாம். அப்போ நாங்கள் உதாரணத்துக்கு தமிழ் என்று சொல்லி நான் பார்த்தேன். தமிழ் என்று டைப் பண்ணி போட்டு சேவ் பண்ணி போட்டு இதை ஒரு ரன் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த ப்ரௌசரில் தமிழ் என்று காட்டுது. இதை நான் எந்த ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் தமிழ்ண்டு தான் காட்டும். ஏன்னா ஃபோன்டுன்றதாவது செக் பண்ணல யூனிக் கோட், அதாவது ஒவ்வொரு தமிழ் ஃபோனுக்கும் ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லா கம்ப்யூட்டருக்கும் இது வேலை செய்யும் தமிழ்ன்னு சொல்லி காட்டும். முந்தினா அந்த பிரச்சனை இருந்தது தமிழ் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் தமிழ் வெப்சைட் காட்டும். இல்லாட்டி டைனமிக் ஃபோன்ட் சிஸ்டம் எல்லாம் போட்டவங்க அதுவும் சரிவர இல்லைன்னு சொன்னால் சில ப்ரௌசருக்கு வேலை செய்யும், சில ப்ரௌசருக்கு வேலை செய்யாது. பட் இதை பொறுத்தமல்ல ஜுனிகோட்ன்றது எல்லா ப்ரௌசருக்கும் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஜுனிகோட்.
அப்ப இது இருந்து முதலாவது மீட்டா டேக் அடுத்த மீட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன் சொன்னான் டிஸ்கிரிப்ஷன் சொல்றது நாங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணீங்க உதாரணத்துக்கு HTML டியூட்டோரியல் சொல்லி நாங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணீங்க இந்த டேக் இருந்து உங்களுக்கு இரண்டாவது காட் முதலாவது ஹெடிங் டைட்டில்ல போட்டது காட்ட போது இது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டது காட்ட போது மூன்றாவது கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் என்றது நாங்கள் எங்களோட வெப்சைட்ல பாவிச்ச சொல்லுகளை கீவேர்ட்ஸ் போடணும் அதுக்கான இஸ் த அப்படி என்ற இங்கிலீஷ் வேர்டுகளை போடுறதுல ஒரு யூனிக்கா இருக்கிற கீவேர்ட்ஸ் போடணும் HTML லேர்ன் CSS அப்படி இதுல இருக்க டியூட்டோரியல்ஸ் அப்படி போட்டு சொன்னால் மற்றது அதை விட எங்களுக்கு ரிலேட்டடான இந்த வெப்சைட்ல போது என்ன ரிலேட்டடான எல்லாத்தையும் கமா கமா போட்டால் நாங்கள் கூகுள் அந்த சொல்ல தேடிக்க எங்கட சைட் பண்ண முன்னுக்கு கொண்டு வந்து காட்டும் அதுக்கு போட்டு அடுத்த நாள் காட்ட போறீல ஒரு மாஞ்சு இல்லாம மூன்று மாஞ்சு இல்லாம என்னால் இது நீங்க உங்களோட எத்தனை பேர் கூட கூட ஆக்கள் பாக்கதான் உங்களோட சைட் முன்னுக்கு போகும் அதுக்கேற்ற மாதிரி தான் அதான் நாங்கள் வெப்சைட் செய்து முடிஞ்ச பிறகு நம்ம SEO கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் செய்திருக்கோம் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றோம் சிலதுகள் ஓகே அப்ப அதுக்கு தான் கீவேர்ட்ஸ் பாய்க்கணும் நாங்கள் அடுத்தது இந்த வெப்சைட்ல ஓத்தர் ஆர்னு சொல்லி சும்மா ஒரு ஆர் தான் செய்தது யாருக்கு ஓனர்னு சொல்லி போடுறது அது போடலாம் போடாமல் அது ஒரு பர்சனல் டெக் மாதிரி ஒன்று தான் அந்த வெப்சைட்ல இருக்கும் அடுத்தது சில நேரங்கள்ல அந்த மெட்டா டெக்ல நாங்கள் அந்த எல்லா வெப்சைட்டுக்கும் வாரையில சில வெப்சைட்ல ரீஃப்ரெஷ் என்று சொல்லி கன்செப்ட் கொண்டு போடுவோம் அதாவது என்னது எவ்ரி 30 செகண்ட் இல்லை கண்டென்ட் போட்டு 30 போடுறேன்னு சொன்னால் இந்த மெட்டா டெக்ல ஒன்று கவனிங்க மெட்டாண்டு போட்டு நேம் ஒன்று வரும் அது என்ன நேம் சொல்லணும் டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்னு சொல்லி கண்டென்ட்டுக்குள்ள போடுறாரு நேம் போடலாம் நேம் போடாமலாம் பட் நேம் போட்டு போட்டுட்டு கண்டென்ட்ஸ் போட்டு கமாகமாக போடணும் கீவேர்ட்ஸ் இந்த கமாகமாக போடணும் டிஸ்கிரிப்ஷன் சொன்னால் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுக்கணும் மேடம் டைட்டில் சொன்னால் அது நீங்கள் என்ன கொடுக்கலாம் டேஷ் போர்டு ஆக பெருசாக கொடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த டைட்டில் பார்லாம் காட்ட போகுது அப்போ உங்களுக்கு ஆக பெருசாக போட்டு பிரியோசனம் இல்லை மீனிங்ஃபுல்லாக சின்ன நேரம் போடுவோம் அடுத்தது ஓத்தர்ன்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம் அது நேம் கொடுக்கலாம் கொடுக்காமல்லாம் அடுத்தது மீட்டா மீட்டா மீட்டால ரீஃப்ரெஷ் கன்செப்ட் அதாவது நாங்கள் வெப்சைட்டை எவ்ரி 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் இந்த வெப்சைட் அந்த வளர் ரீஃப்ரெஷ் ஆகும் உதாரணத்துக்கு இங்கே ரன் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் எவ்ரி 10 செகண்ட்ஸில் ஒரு ஒரு இது ஒன்று வேறும் பேங்க் ரீஃப்ரெஷ் ஒன்று வேறும் இல்லை சில பிள்ளை உங்களுக்கு நான் வந்திருக்கேன் ரீஃப்ரெஷ் வந்துருக்கிறது தானே பிங் ஆகிட்டு போகுது ஆனால் நீங்கள் கணக்க சென்டென்ஸுக்கு தான் இந்த ரீஃப்ரெஷ் பண்ணுறவங்க வடிவா போலாங்க ஒரு மெயின்லி இந்த ரீசர்ச் கன்செப்ட் பாவிக்கிறது கிரிக்கெட் வெப்சைட் வளர்க்க பாவிக்கிறது ஏன்னா டைம் டு டைம் ஸ்கோர் மாறிக்கொண்டிருக்கும் நேரத்துக்கு நேரம் மாறிக்கணும் அது மேட்ச் நடக்கிற நேரத்தில் மட்டும் அந்த ரீசர்ச் ஒர்க் பண்ணுற மேட்ச் செய்திருப்பாங்க நவர்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வெப்சைட் ஷேர் மார்க்கெட்லையும் ஷேர் மார்க்கெட் நடக்கிற நேரத்தில் எவ்ரி செகண்ட்ஸ் ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் அந்த இதுலேயும் ரீசர்ச் கன்செப்ட் பாவிப்பாங்க அதுக்காண்டி 10 செகண்ட் பாவிக்க மாட்டாங்க 30 செகண்டோ 1 மினிட் பாவிக்கணும் அப்போ நீங்கள் ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அது ரீஃப்ரெஷ் ஆகும் எவ்ரி 30 செகண்ட்ஸோ இல்லாட்டி இது எவ்ரி 10 செகண்ட் போட்டவரை 10 செகண்ட் போட்டால் சும்மா ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டிருக்கு அப்போ எல்லா சைட்டுக்கும் அதை ரீஃப்ரெஷ் கன்செப்ட் பாதிக்க வேண்டாம் ஏன்னா அதை கிளையண்ட்டு வாசிக்கவனுக்கு இரிட்டேட் ஆகும் இடுவலம் ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டிருக்கேன் டேட்டா டைம் டு டைம் மாறுற வெப்சைட்டுக்கு மட்டும்தான் இந்த ரீஃப்ரெஷ் கன்செப்டை பாவிங்க நல்ல உதாரணம்ன்றது நான் சொன்னது கிரிக்கின் கிரிக்கெட் சைடுகளுக்கு கிரிக்கெட் வெப்சைட்களுக்கும் அடுத்தது இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படியான சைடு நியூஸ் வெப்சைட்டுக்கெல்லாம் சும்மா ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரீஃப்ரெஷ் கன்செப்ட் இருக்கும் அடுத்தது இந்த மெட்டா மீட்டா நேமிக வியூ போர்ட்னு சொல்லி கண்டென்ட் டிவைஸ் இது என்னன்னு சொன்னால் எல்லா ப்ரௌசருக்கோ இல்லாட்டி ஐபேடுக்கோ இல்லாட்டி ஃபோனுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு பாவிக்கிறது இதுமே ரெஸ்பான்சிவ் சைட்டுக்கு இது பாவிக்கிறது நாங்கள் அப்போ ரெஸ்பான்சிவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கு இதே மக்கள் சொல்லி கொண்டு போவேன் ஓகே அடுத்தது பேஸ் பேஸ் யூஆர்எல்னு சொல்கிறது இதே என்ன சொன்னால் நீங்கள் எந்தெல்லாம் சில வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தாங்க நல்ல தென்னாடு .org ஒரு வெப்சைட்டை போங்க ஒரு இதோ ஒரு வெப்சைட் இப்போ இப்படியான வெப்சைட்டோட குறைவு அந்த யூஆர்எல்ல கேட்ட மாதிரி வேலை செய்கிறது இப்போ இதில் நீங்கள் உதாரணத்துக்கு நிகழ்வுகளுக்கு என்று சொல்லி போனால் இதில் நிகழ்வு என்று சொல்லி வருகிறது அடுத்தது இப்போ இதழ்கள் போனால் இதழ்கள் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க மெத்தட் காட்டும் ஆனால் உண்மையாங்கிற வெப்சைட்ல இதழ்கள் என்று சொல்லி ஃபோல்டரே இல்லை ஆனால் என்னென்னு சொன்னால் இதழ்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு வேர்ச்சுவலை ஒன்று செய்து போடுற மாதிரி செய்திருக்கிறோம் அதுக்குத்தான் இந்த பேஸ் இந்த பேஸ் யூஆர்எல் முக்கியம் என்று சொன்னால் பேஸ் யூஆர்எல் சார்பாக தான் எங்களுக்கு இமேஜ் எல்லாத்தையும் காட்டணும்
இப்ப நீங்க இப்ப இதுக்குள்ள போறவங்க இமேஜ காட்டுறேன்னு சொன்னாலுமே இதழ்களுக்குள்ள போயிருந்தா இந்த மெயில் லோகோ இமேஜோ இல்லாட்டி இந்த மெயில் டொக்பேனர் இமேஜோ இருக்காது. அவங்களுக்கு இமேஜ காட்டாம விட்டுரும். அந்த பேஸ் யூஆர்எல் போட்டேன்னு சொன்னா மீனிங் அந்த பேஸ்ல இருந்தா நாங்க இமேஜ் பார்த்து கொடுக்க போறோம். இப்ப நாங்க இப்ப கீழே எச்சிஎம்எல் டெக்கு எச்சிஎம்எல் அந்த இமேஜஸ் போடுக்க இல்லாட்டி ஹெச்டிஎஃப்எல் பாவி கேட்க உங்களுக்கு நான் சொல்றேன்றது என்ன அந்த உடனே இந்த போல்டருக்குள்ளதான் இந்த இமேஜ் இருக்கும் செக் பண்ண முறைக்கு. அப்ப நாங்க இந்த பேஸ் யூஆர்எல் போட்டபடியால் இருந்து எங்களுக்கு பேஸ்ல என்னென்ன இமேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டு இருக்கும் யூஆர்எல் அந்த பேஸ்ல என்னன்னு கொண்டு இருக்கும். ஸோ அதால இருந்து உங்களுக்கு இந்த இமேஜ் இந்த 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 பாத்துக்குள்ள இமேஜ் இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் வராது. அதுக்காக தான் பேஸ் யூஆர்எல் ஒன்று பாவிக்கிறோம் நாங்கள் எப்பவுமே. இப்ப லைவுக்கு நான் போடுவேன் இது நான் சும்மா இதை பிளாங்கா தான் போடுவோம் இப்படி போட்டா சரி. அவங்களுக்கு தனி பேஸ் அந்த ரூட்ல இருந்தாலும் எல்லாம் எடுக்கும். நீங்க எந்த பாத்துக்குள்ள போனாலும் ரூட்ல இருந்தா எடுக்கும். அடுத்தது லிங்க் ரிலேட்டட் ஐக்கன் சொல்லி ஐக்கன் போடுறோம் நாங்கள். சில வெப்சைட்டுகளில் பார்த்த சில எல்லா நியமான வெப்சைட் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டுகள் பார்த்தேன்னு சொன்னால் அந்த யூஆர்எலுக்கு முன்னாலும் சின்ன ஒரு ஐக்கன் ஒன்று தெரியும். அதாவது பேங்க தேனான்னு போட்டிருக்கு, இங்கே பேங்க் கூகுள்னுக்கு போட்டிருக்கு, இங்கே பேங்க டபுள்யூன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கு, இங்கே பார்த்தேன்னு சொன்னால் மைஎஸ்கியூஎல் அட்மினுக்கு ஒரு ஐக்கன் ஒன்று போட்டிருக்கு. அப்ப அப்படி ஒன்றும் போடாத ஒரு இதுக்கு இருந்து பிளாங்காக தான் பெறப்போகுது, இப்படித்தான் பெறப்போகுது, இப்படித்தான் பெறப்போகுது ஒன்று போட்டிருக்காண்டி. சரி போடுறால் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த ஐக்கன் ஒன்று வரும், இல்லாட்டி இந்த உலக படம் ஒன்று தான் வரும். அப்படி இருந்தால் என்ன கணக்கு வெப்சைட்டுகள் நாங்கள் இதில் ஓப்பன் பண்ண ஒன்று வச்சுக்கொள்ளுங்கோ கடத்தில இந்த மூளை தான் தெரியும் எங்களுக்கு, இந்த ஃபுல் டைட்டில் தெரியாது. அப்போங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த இது போடுறாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இது என்ன வெப்சைட்டு இந்த டேட் மார்க் மேடம் இப்போ லோகோன்ற ஒரு முதல் எடுத்த போட்டுட்டு நார்மலாக இது இந்த சைஸ் இருந்து 16x16 அதுவும் இருந்து இதுல இமேஜ் ஃபோர்மேட் வந்து ஐகான் ஐசிஓன்னு தான் சொல்றது. ஐசிஓன்றது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இந்த ஐசிஓன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று செய்திருக்கு. அது 16x16 தான் வித்தும் ஹைட்டும். அப்போ நீங்கள் ஒரு பிஎன்ஜியில் செய்த இமேஜை நாங்கள் வந்து நம்மளுக்கு கூகுளில் சும்மா தேடி பார்த்தா விளங்கும் ஐசிஓ அதாவது பிஎன்ஜி டு ஐசிஓன்னு நீங்கள் போட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இது பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து தேவையில்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பிஎன்ஜி ஃபைலை கொடுத்தேன்னு சொன்னால் சென்டர்பாலில் அது ஐஎன்ஜியை ஐசிஓன்ற இமேஜ் ஃபோர்மெட்டுக்கு மாற்றி தரும். அதுக்காண்டி தான் நான் சொல்ல இதுக்கு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிஎன்ஜியில் செய்து போட்டு 16x16 அதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி விடலாம் ஐசிஓ இந்த ஃபோர்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அந்த கன்வெர்ட் பண்ண ஃபைலை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பிஎன்ஜி போட்டாலும் வேலை செய்யும். ஆனால் சில ப்ரௌசருக்கு சப்போர்ட் இல்லை இந்த பிஎன்ஜி போட்டால். ஐசிஓ தான் ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டராக இருந்தாலோ மேக் கம்ப்யூட்டராக இருந்தாலோ இல்லாட்டி ஐ ஃபோனுகளுக்கு எல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். அதுக்காக ஐசிஓ இந்த ஃபோர்மெட்லாம் போகிற வந்து ஐக்கன் போடுறேன். அது இன்னும் ஒரு பர்பஸ் இருந்து நாங்கள் மெட்டா இதில் ஹெடர் டேக்கில் போடுறது. அடுத்தது ஸ்டைல்ஸ். இப்போ ஸ்டைல்ஸ் நான் திருப்பி அது தனி சாப்டர் நாங்கள் படிப்போம். என்னென்னு சொன்னால் ஹெச்சிஎம்எல் டேக்கை தவிர அதுக்கு சம்பந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாட்டி அந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இன்னும் ஒரு ஃபைலில் வச்சுருப்போம். ஏன்னு சொன்னால் திருப்பி ஸ்டைல்ஸை நாங்கள் எழுதி கொண்டிருக்காமல் ஒரு இடத்துல ஸ்டைல்ஸை மென்ஷன் பண்ணி போட்டு நாங்கள் அதை அந்த ஸ்டைலை கோல் பண்ணால் இப்போ கிளைண்ட்டு காட்டுக்கு அவன் சொல்லுவன்றது இந்த ஹெடிங்கின் சைஸ் காணாது இல்லாட்டி இந்த ஹெடிங்கின் டைப் உதாரணம் இதில் எல்லாம் கணக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துதான் இப்போ ஒரு சைட் ஒன்று செய்து கொடுத்துறா சொல்லி வர்றது இந்த ஹெடிங் எங்களுக்கு காணாது பெருசாக்கணும் இந்த ஹெடிங் காணாது இல்லாட்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜில் ஒவ்வொரு ஒரு ஹெடிங் இருக்குதான் இப்போ இப்படியான பெரிய பெரிய ஹெடிங் எல்லாம் எங்களுக்கு காணான்னு சொல்லி சைஸ் காணான்னு சொல்லி போட்டாங்க. அப்போ அப்படி நாங்கள் சைஸுகள் மாற்றணும்னு சொன்னால் எவ்ரி பேஜ் போய் மாற்றி கொண்டிருக்கோம் நாங்கள் இந்த பேஜ்லேயே நாங்கள் எழுதியிருந்தேன் சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னால் நான் இல்லை ஏர் என்றாலுமே ஒரு டிசைனரோ வெப் டிசைனரோ வெப் டெவலப்பரோ ஒரு நார்மலாக ஸ்டைல் ஷீட்லாம் எழுதுவாங்க. ஏன்னு சொன்னால் ஒன்று வந்து கன்சிஸ்டன்டாக இருக்கும், அதாவது ஹெடிங்னு சொன்னால் எல்லா ஹெடிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது கிளைண்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி கலரை மாற்ற சொல்லி சொன்னான்னு சொன்னால் ஒரு டக்கண்டு மாற்றலாம். இப்போ எனக்கு நாங்கள் வேலை செய்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. அந்த ப்ரொஜெக்ட் சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நாங்கள் செய்தோம் நாங்கள் அந்த ப்ரொஜெக்ட் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் வந்து
நீல கலர்லான்றது அது நீல நீல கலர் பேஸ் பண்ணதான் கம்பி பட்ஜெட் என்று சொல்லி நாங்கள் செய்தனால ஃபுல்லாக நீல கலர்லான் இருந்தது. நீல கலரை பேஸ் பண்ணதான் பொந்து வழியெல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ இதிலிருந்து 2001 அது இந்த ஆட்சி மாறுற காலம் பெருக்கு ரணில் கேக்கோ வண்டிய 100 நாள் திட்டம் கொண்டு வந்தார். அந்த 100 நாள் திட்டத்துக்கு இந்த சோஃபியாருங்களை கொடுக்க வண்டி வாங்கினது. அப்போ அந்த சோஃபியார் கொடுக்க அவருக்கு அந்த நீளமாக கொடுத்தா பிரச்சனை தானே போட்டு பச்சையாக மாற்ற சொன்னது. பேட்டரியா மாத்துறதுக்கு எங்களுக்கு ஒன் டேல ஒரு 2-3 ஹவர்ஸ்ல நாங்கள் மாத்திடுவோம் பேட்டரியா. ஏன்னு சொன்னா எல்லாமே நாங்கள் ஸ்டைல் ஷீட்ல வச்சிருந்தபடியால் அந்த இமேஜுவல் மட்டும்தான் நாங்கள் சிலவர்கள் மேனுவலா மாற்ற வேண்டி வந்தது. மெட்டுமடி ஃபோண்டோ கலர் பேக்ரவுண்ட் கலரோ ஹெட்டிங் கலர்ஸ் இவள் எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு சிஎஸ்எஸ்ல மாத்தி போட்டு திருப்பி ரன் பண்ணணும்னு சொன்னா ஃபுல்லா பேட்டரியா மாறி. அப்ப இதுதான் பர்பஸ், அதாவது ஈஸிலி மேனேஜ் பண்ணலாம் ஸ்டைல் ஷீட்ல வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டைல் ஷீட்டை தான் நாங்கள் வந்து ஹெடர்ல எழுதலாம். அந்த ஹெடர்ல எழுதினான்னு சொன்னா இந்த ஃபைலுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்லுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அதை நாங்கள் எக்ஸ்டர்னல் ஃபைலாக எழுதினான்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்த எந்த ஃபைலுக்கும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல கோல் பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் எடுத்தாலுமே ஒரு சிஎஸ்எஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கும். அதில் ஸ்டைல்ஸ் வந்து செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கணக்கை இருக்கும். அதை கணக்கை இருக்கும் எங்களுக்கு தேவையானது மாதிரி நாங்கள் நேம் கன்வென்ஷன் படியாக பாவிச்சு எழுதினான்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த ஸ்டைல் ஷீட்டை நான் கோல் பண்ணலாம். முதலாவது அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஃபைல் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கோல் பண்ணலாம். அப்போ இதுவும் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதி போட்டு இந்த ஃபங்க்ஷன் வைஸாக நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் கோல் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்டை எக்ஸ்டர்னல் ஃபைல. அப்போ இதெல்லாம் தான் எங்களுக்கு ஹெடரில் மெயின்லி இப்போ இதை விட சிலவர்களுக்கு இதெல்லாம் தான் நாங்கள் மெயின்லி பார்த்துட்டு நாங்கள் ஹெடர் டெக்ஸ்ட்டுக்குள்ள இந்த ஹெடர் டெக்கில் இருக்கிறது உண்மையாக அந்த பொடியில் எஃபெக்ட் ஒன்றும் விளங்காது. இப்போ பொடியில் நீங்கள் பார்த்துருந்தா நாங்கள் போட்டோல ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் விளங்கல. ஆனால் சில சில ப்ரௌசரோட அட்டிபியூட்ஸில் மாற்றம் ஏற்படுது. அதாவது டைட்டில் மாறி இருக்கு, மேடத்து முன்னுக்கு ஒரு ஐக்கன் போட்டிருக்கு, எவ்ரி 10 செகண்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கேன் ரீஃப்ரெஷ் பண்ணுறது. அதை விட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்கிற வெப்சைட் வந்து முன்னுக்கு கொண்டு காட்ட போகுது. அம்பலா மேடத்து பேஸ் யூஆர்எல் டிஃபைன் பண்ணு சொன்னால் திருப்பி பார்த்து நாங்கள் ஒழுங்காக கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்படியான அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஹெட்ல கொடுக்குற டெக்ஸ்ட் வளர்ந்து. சரி, இனி நாங்கள் வந்து பொடி டேக்கு போவோம். பொடி இப்போ இந்த பொடி டேக் தான் முக்கியம், பட் ஹெட் டேக்கும் எல்லா கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது பொடி டேக் தான் முக்கியம் பண்ணான்னு சொல்லுவேன். ஹெட் டேக் தான் சரியான முக்கியம், ஏன்னா அதுதான் சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான விஷயத்தை செய்ய போகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பொடி டேக்கு போவோம். பொடி டேக்கில் முதலாவது எனக்கு இருக்கு, முதலாவது நாங்கள் அங்கர் டேக்கில் போட்டிருக்கேன். அங்கர் டேக்குன்றது முன்னா நாங்கள் ஒரு லிங்க் கொண்டு வெப்சைட்டில் கொடுக்குறக்காண்டி பாய்க்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பொடிக்குள்ள உங்களுக்கு ஃபொண்டுகள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னது கொஞ்சம் ஃபோனை கூட்டி விடுறேன். கொஞ்சம் ஃபொண்டை இதெல்லாம் கூட்டலாம். ஃபொண்ட் ஆப்ஷன் இருக்கு, ரெஃபரன்ஸ் சொல்லி இதில் ஃபொண்ட் என்று இதில் கூட்டலாம். 20 கூட்டு விடுறீங்களா? உங்களுக்கு ஃபொண்டுகள் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் இதில் ஒரு லிங்க் கொண்டு கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வெப்சைட்டுன்னு சொன்னால் ஒரே பேஜில் எல்லா கண்டென்ட்ஸும் இருக்காது. அப்போ நாங்கள் எல்லா கண்டென்ட்ஸும் ஒரே பேஜில் வர்றதுனால அது வெப்சைட்டில் அது நியூஸ் பேப்பராக போயிடும். இப்போ வெப்சைட்டுக்கும் நியூஸ் பேப்பருக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அதாவது வந்து ஒரு ஹோம் பேஜில் ஒரு சும்மா ப்ரீஃபாக கணக்கு இருக்கும், அதை விட கொஞ்சம் லிங்க்ஸ் வழியும் இருக்கும். அப்போ அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ண தான் அடுத்த ஃபர்தர் மூணு நாங்கள் வாசிக்கலாம். அப்போ முதல் துவக்கத்தில் ஒரு கொஞ்சம் கண்டென்ட்ஸ் தான் கண்ணுக்கு தெரியும். அதை விட நாங்கள் என்னென்ன வரப்போகுன்றது லிங்காக போடுவோம். அப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா சொன்னேன்னு சொன்னால் சும்மா பேராகிராஃப் உள்ள டெக்க சும்மா போடுறேன் பேராகிராஃப் போடுறேன்ட்டு பேர் சொல்கிறேன். ஹெச்ஆர்எஃப்ன்றது கீவேர்ட் அட்டிபியூட். அதாவது எல்லா டெக்ஸுக்கும் எல்லா இல்லை டெக்ஸுகளுக்கு அட்டிபியூட்ஸ் இருக்கும். அதாவது டெக் இதுதான் மெயின் டெக்ன்று சொல்கிறது. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பேஸ் பார் அமர்த்தினு சொன்னால் இப்போ இது டீம் விவரத்தேக்க ஸ்பேஸ் பார் அமர்த்தினு சொன்னால் எங்களுக்கு இந்த அட்டிபியூட்ஸ் வந்து காட்டும். எங்களுக்கு இதில் மெயின் அட்டிபியூட்ஸ் வந்து ஹெச்ஆர்இஎஃப், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்னு மீனிங். அதுக்கு நாங்கள் ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும், இல்லாட்டி எக்ஸ்டர்னலாக இன்னும் ஒரு ஃபைலையும் யூஸ் பண்ண, அதாவது
தமிழ் என்ற எழுத்துக்கு பேருக்கு லிங்க் என்ற மவுச கொண்டு போனா வந்து காட்டில் அப்படியே சும்மா இருக்கு. ஆனா ஜப்தான் பொண்ணுக்கு மேல நாங்க மவுச கொண்டு போனோம்னு சொன்னா வந்து அந்த கேசர் அடையாளம் மாறுது, அதை கிளிக் பண்ண இன்னொரு பேஜ் கோல் பண்ண போகுது. எங்களுக்கு நாம இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் எழுதினால் அந்த அப்படி ஒரு பேஜ் ஒன்று இல்ல அப்படியே காட்டிக்கொண்டிருக்கு. அப்படி நீங்க போடுறேன் சொன்னா இந்த பாத்த ஃபுல்லா போடணும். அப்படி எங்க இருக்கோ அந்த பாத்த அப்படியே போடணும். இதுல இது பிராக்டிக்கல் வைஸ் நாங்கள் இப்படி பாவிக்கிறீங்க. எங்களுக்கு இப்ப எச்சிஎம்னு சொன்னா இந்த பேஸ் இல்லை. ஸோ நாங்கள் இதுல பேஸ் இப்ப இதுல நீ பாடுறேன் போட்டுறேன். இப்படி போட்டேன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கு பேஸ் இப்படி பாவிக்கிறேன் பேஸ் போடுறோம். அப்போ நாங்கள் எச்சிஎம்எல் அங்கர் டேக்கில் எங்களுக்கு முதல் முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் வந்து எச் வெப்னு சொல்றது. ஏல துவங்கி ஏ முடியும்னு நடுவுக்குள்ள டெக்ஸ்ட்ல போட போறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சுமார் வெப்சைட் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் உதாரணத்துக்கு லோகோவை கிளிக் பண்ணிட்டு இண்டெக்ஸ் பேஜுக்கு போகுது. அதை விட இப்போ திண்ணைன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு லிங்க்கு போகுது. அப்போ ஹோம் பேஜில் இருந்து எல்லா இதுக்கும் போறதுக்கு லிங்க் இருக்கு. அதுதான் எச் வெப்ல கொடுத்துருப்போம். இது இவன் நாங்கள் இந்த எச் வெப்ன்றது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை இமேஜுக்கும் எச் வெப் கொடுக்கலாம். இந்த இமேஜுக்கு நாங்கள் எக்ஸ்டெப் கொடுக்கலாம். ஏன்னா இமேஜை கிளிக் பண்ணால் போடுறதுக்கு வீடியோவுக்கு கொடுக்கல அது இமேஜை கொடுக்கலாம். இமேஜுக்கும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், பட்டன்ஸுக்கும் கொடுக்கலாம். இது பட்டன் பட்டனும் கொடுக்கலாம். ஓகே இது ஹெச்ஆர்எஃப். அடுத்தது இதில் இன்னும் ஒரு மிக்க முக்கியமான டெக் ஒன்று இருக்கு, ஆட்டிபியூட் ஒன்று இருக்கு. டெக் இல்லை ஆட்டிபியூட் ஏன்றதான் டெக். இதுதான் டெக். இது இருந்து ஆட்டிபியூட் இதில் வருது. ஹெச்ஆர்எஃப் ஒரு டெக் ஒன்று போடாட்டி அதே பேஜிலே லோட் ஆகும். இப்போ நாங்கள் டார்கெட் ஒன்று போடாமல் வெப்சைட் நாங்கள் செய்தான்னு சொன்னால் இதே பேஜிலே லோட் ஆகும். நீங்கள் டார்கெட்டை போட்டான்னு சொன்னால் டார்கெட்னு சொல்லி எனக்கு ஆப்ஷன் டார்கெட்ல இருக்கு. டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு போட்டுட்டால் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ண புது புது பேஜ்லாம் லோட் ஆகும். போதான் போட்டுட்டேன் கிளிக் பண்ணா இன்னும் ஒரு டெப்லாம் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் அப்படியே இருக்கும். இதுமே அந்த இப்படி டார்கெட் மெயின்லி நாங்க போடுறது டார்கெட் போட்டு பிளாங்க் போடுறது மெயின் ரீசன் எடுத்தோம்னா எங்களோட வெப்சைட்ல இருந்து இன்னும் ஒரு சைட் உண்டு நாங்க பாயிண்ட் பண்றதா இருந்தோம். இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு கேலண்டர் உண்டு இன்னும் ஒரு வெப்சைட்ல இருந்து பாயிண்ட் பண்றதுன்றால் அதே பேஜ்ல லோட் பண்ண விடக்கூடாது. அப்படி லோட் பண்ண என்ன நடக்கும் எங்களோட சைட போட்டுட்டு அந்த சைட்லயும் போயிடுவாங்க. அதுக்காண்டு தான் நாங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு புது டெக்ல ஓபன் பண்றோம் வைக்கிறாங்க. புது டெக்ல ஓபன் பண்றேன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட சைட் அப்படியே இருக்கும் ஒரு டைப்பில். அடுத்த டைப்பில் தான் இந்த புது விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ இதில் நாங்கள் டார்கெட் ரெண்டு போட்டு அண்டர் ஸ்கோர் பிளாங்க் போடுறது மெயின்லி சேம் வெப்சைட் இருக்கிற சைட்டுக்கு போடுறதுல பெரிய விஷயம் இல்லை. ஏதாவது வேறு சைடுகளை ஏதாவது பாயிண்ட் பண்ணுறாங்க தான் இப்போ வெப்சைட்டில் போய் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்னு கொஞ்சம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ வெப் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுவரில் வர லிங்க் எல்லாம் வேறு இது. அப்போ நான் அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் கிளிக் பண்ணால் இன்னும் ஒரு புது விண்டோவுக்கு போகிற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இதை என்ன சொன்னால் எங்கள்கிட்ட சைட்ல இருந்து ஆள் வெளியில போகக்கூடாது தாண்டி. அப்போ இந்த மெயின் பேஜ் அப்படியே இருக்கும், புது பேஜில் லோட் ஆகும். அதுக்கு தான் அண்டர் ஸ்கோர் பிளாங்க்னு போடுறது. இல்லாட்டி இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேரும் வைக்கலாம். அந்த குறிப்பிட்ட பேர் வச்சா என்ன நடக்கும் என்றால் நீங்கள் அதில் விண்டோவுக்கு அதுக்கு விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ண அதே விண்டோலாம் திருப்பி ஓப்பன் ஆகும். என்ன பண்ண புது டெக்லாம் ஓப்பன் ஆகும், புது டெப்லாம் ஓப்பன் ஆகும். ஆனால் அதே விண்டோல தான் கண்டாந்தான் கிளிக் பண்ணிக்க ஓப்பன் ஆகும். அதாவதுக்கு இப்போ இதில் ஒரு நாலஞ்சு லிங்க் இருக்குன்னுட்டு நாலஞ்சும் ஒரே பேஜ்லாம் லோட் ஆகும்னு சொன்னால் இதில் நீங்கள் டார்கெட் இருந்த ஒரு நேமை போட்டுனா இந்த பேஜ் லோட் ஆகிறதெல்லாம் மெட்டர் லோட் ஆகும். இதை கிளிக் பண்ணி போட்டு ஓப்பன் ஆகும் இல்லையோ அதுக்கப்புறம் திருப்பி கிளிக் பண்ணால் அதே பேஜ்லான் இருக்கும். இன்னும் ஒரு பேஜில் எடுக்காது. ஓகே அதுக்கு தான் நாங்கள் டார்கெட் பாய்க்கிறது. இல்லை டார்கெட்டாக இந்த ரெண்டு இந்த அண்டர் ஸ்கோர் பிளாங் இல்லாட்டி ஒரு நேமை போடுறது இல்லாட்டி ஒன்று போடாம இல்லை நீங்கள் டெக்கே இந்த டெக்கே பாவிக்காமட்டால் சேம் பேஜில் லோடாகும். இதுதான் அங்கே அங்கே டெக். பட் எந்த ஒரு எச்சிஎம்எல் ஆளுக்கும் இந்த அங்கே டெக்ன்றது முக்கியம் சரியான
அடுத்தது HTML comments. The comments என்று சொன்னால் நார்மலா நான் தெரியும் ஒரு HTML பேஜ்ல comments நாங்கள் யூஸ் பண்றானால் அடுத்தது அந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் கண்டு மூன்றாவது சப்போர்ட் சில ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணா சில விஷயங்கள் அதுதான் நாங்கள் ஸ்டைல்ஸ் எல்லாம் எழுதிக்கு இந்த இதுக்குள்ள எழுதுனாங்க அதாவது சில ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணாடி ஸ்டைல் வந்து இது ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு போகுது அப்படி நீங்கள் ஸ்டைல் போடு இந்த கமெண்ட்ஸ் மாதிரி போடாட்டி இந்த இந்த டெக்குகளை வெளியில் சும்மாவே டிஸ்பிளே பண்ணுவாங்க இது ப்ரௌசரில் சப்போர்ட் இல்லாட்டி அப்படியே ஆடுமே எக்ஸ்எம்எல்ன்ற பர்பஸ் என்ன HTML என்ன பிரச்சனைன்றா என்னத்த நீங்க போட்டாலும் அப்படியே காட்டும் டெக்குள்ள போட்டான்னு அந்த டெக்குன்ற ஸ்டைல்ஸ் எடுக்கும் அப்படியே உதாரணத்துக்கு போல்டுன்னு சொல்லி அந்த இதை டெக்ஸ்ட் எல்லாம் எழுதினு சொன்னால் போல்டே காட்டும் அப்படி இல்லாமல் சும்மா நீங்க ஒரு டெக்ஸ்ட் எழுதினா அது சும்மா தான் காட்டும் அப்படி ஒன்றுமே இல்லாமல் பிளேன் டெக்ஸ்டே காட்டும் அப்ப ஒன்றிருந்து நாங்கள் தேவையான இதுவில கமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பாவிக்கிறோம் நாங்கள் அடுத்தது ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று எழுதுறேன் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு கமெண்ட்ஸ் பாய்க்கிறது மூன்றாவது சப்போர்ட் இல்லாட்டியும் இதுக்கு நான் இதுக்குள்ள போட்டு வச்சேன் இப்போ தான் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியக்கையும் இப்படி எழுதுறேன் நாங்கள் நோம்ல ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியக்கையும் இதுக்குள்ள நாங்கள் இது ஒன்று கமெண்ட் ஒன்று கமெண்ட் மாதிரி போட்டு தான் எழுதுறேன் நாங்கள் HTMLக்கு அது சப்போர்ட் இல்லாட்டி அதுலேருந்து கமெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு போயிடும் அப்போ எங்களுக்கு ப்ரோக்ராமில் ஒரு சைட் எஃபெக்ட் ஒன்றும் தராது பட் இப்போ இருக்க நூற்றுக்கு நூறு விதமான நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் முந்தைய பழைய ப்ரௌசரில் ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி பழைய ப்ரௌசரில் சில பேர் ஸ்டைல்ஸ்கள் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ அதுக்காண்டி தான் இப்போ வந்து பழக்க தோஷத்தில் எல்லாரும் ஸ்டைல்ஸ் எழுதிக்க இந்த கமெண்ட்ஸ்குள்ளே போட்டு தான் எழுதுறது ஸ்டைல்ஸ் எழுதிக்க ஆனால் இப்போ இந்த ப்ரௌசரில் அப்படி ஒன்றே இல்லைன்னு சொல்லலாம் கமெண்ட்ஸ் இந்த போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த இந்த மூன்று பர்பஸ் தான் கமெண்ட்ஸ் போடுறது நோமல் HTML ஓகே அடுத்தது போல்டு அது நான் லாஸ்ட் லாஸ்டும் பார்த்தேன் நாங்கள் போல்ட் டேக் உண்மையாக அந்த போல்ட் டேக்குன்றது நாங்கள் பெட்டிகள் நாங்கள் பெருசாக பாவிக்கிறது குறையுது ஏன்னு சொன்னா அப்படி எதுவும் போல்ட் ஆகுறேன்னு சொன்னா நாங்கள் இதில் வச்சு நாங்கள் போல்ட் ஆக மாட்டோம் எங்கே போல்ட் ஆக வேண்டாம் ஸ்டைல் ஷீட்டில் வச்சு தான் போல்ட் ஆகும் இல்லை கிளைண்ட் வந்து அவசரத்தை கேட்டேன்னு சொன்னான்னு சொன்னால் அந்த போல்ட்டாக கொடுத்து விடலாம் இல்லாட்டி நாங்கள் ஸ்டைலில் மாற்றி அதை போல் வேண்டி தான் செய்யணும் அந்த பர்பஸ் தாட்டி போல்ட் பாவிக்கிறது பட் இந்த போடிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு இதுலேயும் போல்ட் இந்த டெக் பாவிச்சிருக்கே மாட்டோம் டெங்கே டெக்கெல்லாம் பாவிக்க தான் வேணும் எனக்கு இது ஆனால் போல்ட் அது வழியில் நாங்கள் ஒரு இப்போ ஒரு ஒரு கிளாஸுக்கு நான் டிஃபைன் பண்ணிடுவேன் இந்த போல்டாக காட்டு இந்த கலரில் காட்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் ஸ்டைல் ஷீட் மூடும் அப்போ இது பாவிக்கிறது கூடாது சரியான பாவிக்கப்படாது ஒரு குவிக் பர்பஸுக்கு பாவிக்கலாம் பட் லாங் டேர்முக்கு நீங்கள் பாவிக்கிறாருந்தால் ஸ்டைல்ஸில் எழுதி கூட போல்ட் பண்ணுவோம் அடுத்தது இட்டாலிக் அதாவது சில பொண்டு வலை நாங்கள் இட்டாலிக்காக போடுறது உதாரணத்துக்கு ஒரு அட்ரஸ் போடுக்கையோ இல்லாட்டி சில பொண்டு வலை போடுக்கோ நாங்கள் இட்டாலிக்காக போடுறோம் அதுக்கு தான் பாய்க்கிறது ஐஎன் படிப்போம் உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இந்த ஜெஃப்டாண்ட இதை போல்டே வேறு ஒன்று இதை நாங்கள் பீன்னு போடலாம் பீது வாங்கி இந்த பீக்குள்ளே தான் இது போடணும் இந்த என்டெக் இது எல்லா டெக்குக்கும் என்டெக் முக்கியமண்டி இல்லை ஏன்னெடுத்துனா என்டெக்கேன்னு பாவிக்கன்னு சொன்னால் அந்த என்டெக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கலாம் இப்போ நீங்கள் இன்டெக்கை நீங்கள் மறந்து விட்டேன்னு சொன்னால் சில விட ஜெஃப்னாக்கு பிறகு வார இல்லா டெக்ஸ்ட்டுமே போல்டே வந்துடும் அப்போ ஸ்டார்ட் ஆங்கரும் அப்படி தான் ஆங்கர் டெக் போட்டு போடா விட்டேன்னு சொன்னால் கீழே இருக்க டெக்ஸ்டும் லிங்காக போகுது இப்போ தேவையானது கட்டாயம் போடணும் தேவையில்லாட்டி போட தேவையில்லை இன்டெக் அடுத்தது ஃபோன்
ஃபாண்ட்ன்றது ஐடியா இது போல்ட் நாங்க போல்ட்னு சொல்லி போட்டு மாத்தி போட்டு இதுல ரன் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் நான் போல்டா தெரியுது ஏன் நான் இங்க செய்து போட்டு வாரத்துல அங்க போல்ட் ஆறதுக்கு ரீசன் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க மேல நாங்க ரீஃப்ரெஷ் போட்டு வச்சிருக்கேன் 10 எவ்ரி 10 செகண்ட்ஸ் அண்ட் வள ரீஃப்ரெஷ் பண்ணுங்க அதான் நான் பார்த்தா ரீஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன வேலை செய்யணும் பார்த்தோன்னா மேல நாங்க ரீஃப்ரெஷ் போட்ட வழியா தான் நாங்கள் செய்து முடிச்சு போட்டு அங்க ஹஜ் போட்டு வர்றதுக்குள்ள ரீஃப்ரெஷ் ஆகி அந்த போல்ட் இஃபெக்ட் தெரியுது இப்போதான் இதை நான் இட்டாலிக்க மாத்திரம்னு சொன்னால் இல்ல இட்டாலிக் ஐயின் போட்டு ஐயை முடிக்கிறோம் இப்போ நான் இந்த போட்டு சேவ் வண்டி போட்டு வேற எங்கேயும் போயிட்டு நான் திருப்பி நான் இங்கே போயிருக்கலாம் இட்டாலிக் வந்து நிற்கும் ஏன்னு சொன்னால் நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் ரீஃப்ரெஷ் பண்ண தேவை ரெண்டு சொன்னால் இங்கே நாங்கள் இப்படி 10 செகண்ட்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கோம் கோடிங்கில் ஓகே அடுத்தது அடுத்தது ஃபோன் ஃபோண்டுக்கு நாங்கள் ஃபோண்டு யூஸ் பண்ணி நாங்கள் ஃபோண்டுகளுக்கு அதுண்ட ஃபோண்ட் ஃபேஸ் என்னென்று கொடுக்கலாம் அடுத்தது ஃபோண்டுன கலர் என்னென்று கொடுக்கலாம் ஃபோண்டு சைஸ் என்னென்று கொடுக்கலாம் கணக்கு டிஃபைன் பண்ணலாம் இது கூட நாங்கள் நோமலை ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபோண்டு டெக்ஸ்ட் நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த ஃபோண்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது சைஸ் கிட்ட தான் இருக்கு அப்போ இதுவும் நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸ் நாங்கள் பார்க்கிறீங்கள பட் நாங்கள் இதில் சும்மா அழுகி காட்டுறேன் பட் நாங்கள் நல்ல ஒரு கோடிங் ஓரளவுக்கு நாங்கள் படித்து வரவோ நாங்கள் எப்படி ஃபோன் எல்லாம் எழுத மாட்டோம் ஏன்னா ஃபோன் கலர்ன்னு சொல்லி இதை நாங்கள் ரெட் கலரெலாம் மாற்ற போகிறோம் இந்த இன்னும் ஒன்று சொல்லணும் இந்த நீங்கள் இந்த ஃபோண்டை நீங்கள் வெளியில் போட்டான்னு சொன்னான்னு சொன்னாங்க அங்கே டக்கு வெளியில் போனான்னு சொன்னான்டா அது நீல கலர்லாம் மாறும் என்றால் லிங்க்ன்றது டிஃபால்ட்டாக நீல மேலே செக் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ நாங்கள் இந்த அங்கருக்கு உள்ளே போட்ட வழியால் இதில் ரெட் கலர் போட்டோட இந்த ரெட் கலர் எஃபெக்ட் தான் எடுக்க போகுதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபோன் அந்த அங்கர் டக்கு நாங்கள் ஓவரைட் பண்ணுற மாதிரி நாங்கள் செய்திருக்கோம் ஸோ ரெட் கலர்லாம் காட்டுது அப்போ ஃபோண்டில் கணக்கு அட்டிபியூட்ஸ்கள் இருக்கு அந்த அட்டிபியூட்ஸ்கள் கணக்க நீங்கள் அதெல்லாம் இப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை நாங்கள் எந்த இது பெட்டிகளையும் நாங்கள் இதில் பாவிக்க போகிறோம் பேஜில் நாங்கள் பாவிக்க அப்படியே ஸ்டைல் பாவிக்கிறோன்னு சொன்னால் எங்களோட இதில் பாவிச்சு தான் இந்த பேர் ஸ்டைல் ஸ்கில்ல பாவிச்சு தான் இங்கெல்லாம் கோல் பண்ண போகிறோம் ஸ்டைல்ஸ் வர அப்போ இதில் நீங்கள் இந்த டெக்குன்னு நாங்கள் பேசார் எங்களை வெப்சைட்டில் பாவிக்க மாட்டோம் ஆனால் சுப்பும் சப்பும் இருந்து நாங்கள் பாவிக்கிறது வெரி ரேர் கேஸ் என்றாலும் இது கட்டாயம் பாவிக்கிறதாங்க வேண்டாம் இதுக்கு நான் சைஸ் எடுக்க மாட்டோம் ஸோ நாங்கள் இது இது பாவிப்போம் இருந்து சுப்பர்ன்னு சொன்னால் சப்புன்னு சொன்னால் கீழே 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 வரும் கீழே சிஓ டூன்னு சொன்னால் சப் பெறலாம் ஓ டூ டூன்றது கீழே இருக்க போகுது அப்போ சப்புக்குள்ளே எழுத சரி அப்போ அது நாங்கள் சும்மா பார்த்துட்டு போவோம் இதில் சுமார் டைம் பண்ணுறது சிஓ டூ வந்து போட்டு டூக்கு நாங்கள் எழுதுவோம் தப்பு போட்டுருந்தேன் எங்களுக்கு தெரியும் நிறையில என்ன ரீசர்ச் பண்ணுறது ஃபைவ் 10 செகண்ட்லாம் ரீசர்ச் ஓகே சிஓ டூ வந்துட்டு ரீசர்ச் பண்ணுறேன் சிஓ டூ வந்துருக்கு அப்போ அதே மாதிரி நாங்கள் டேட்டுவல் போடிக்க இந்த சுப்பை விட சப்பு மெட்டது பா சுப்பு கூட பாவிக்கிறோம் நாங்கள் எப்போன்னு சொன்னால் 24th சொல்லி டேட் ஒன்று வரைக்க நாங்கள் இப்படி சுப்பண்டு போட்டு பாவிக்கிறாங்க 24th இதில் நாங்கள் பார்த்துருந்தால் 24th சொல்லி சிஹெச்எம்ஏல காட்டுறதுக்கு இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வாங்கிக்கிறாங்க அடுத்தது பிளக் போட்டு சொல்றது பிளக் போட்டுன்றது இங்கே எதுவும் போட்டுன்றா ப்ரீமியன்ட்டாக காட்டும் நம்மளால் அந்த பிளக் போட் பாவிக்கிறாங்க இதாக போட்டு போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்ல நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால் இதாக போர்ட்ரேட் மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் ஒன்றுக்குள்ள ஒரு போர்ட்ரேட் மாதிரி வச்சு விஷயம் செய்தேன்னு சொன்னாங்க இப்படியான விஷயங்கள் இது ஒரு போர்ட்ரேட் மாதிரி தள்ளி நிற்குது அப்படியான விஷயத்து தான் இந்த பிளக் போட்டு பாவிக்கிறாங்க நார்மலாக நான் பெட்டிகளாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வளர்க்க பாய்க்குது அட்ரஸ்ன்னு சொல்லிக்கு தள்ளி நிற்கும் இப்போ தான் ஒரு இதில் நாங்கள் அட்ரஸ் ஒன்று போடுறீங்க இந்த டெக்கை தான் நாங்கள் அட்ரஸ்க்கு பாய்க்கிறோம் இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ இதுக்கெல்லாம் கட்ட சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்லாம் என்டேக் கட்டாக முக்கியம் நீங்கள் என்டேக் மறந்து போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எல்லாமே கீழே வந்துடும் உங்களுக்கு அந்த கீழே சிஓ டூ மாதிரி டூ ஒன்று மாதிரி எழுத வாங்கிடும் இப்போ இதில் பிளக் போட்டுன்றது ஸ்டார்ட் ஒரு அட்ரஸை நீங்கள் போட்டான்னு சொன்னால் இல்லை அட்ரஸ் இதில் நீங்கள் இப்படியே இதை செக்க முடிக்கணும் முடிச்சு படிச்சு மரம் பண்ணி பாருங்க இந்த
தள்ளி வருகுது. ஆனால் HTML நீங்க எப்படி நீங்க இந்த பண்ணாலும் அந்த இந்த பண்ணது வேலை செய்யாது. உங்களுக்கு பிஆர் டேக் நான் இப்படி அடுத்த இதுல சொல்லுவேன். பிஆர்ன்றது கூட தான் கீழே விழுத்தும். இது கொஞ்சம் பிரிமாண்டா கொஞ்சம் தள்ளுபட்டு வேற இந்த பிளாக் போட்டுக்குள்ள போட்டாண்டா. அடுத்தது பிஆர் எங்களுக்குமே HTML நார்மலா நீங்க அடுத்த லைன்ல கொண்டு போனா அடுத்த லைனுக்கு போவாது. இப்போ அதுக்குலாம் அந்த அட்ரஸ் கோடு இருக்கு நான் இப்படி போட்டுனா எங்களுக்கு ஒரே லைன் எல்லாம் காட்டினது. என்னென்னு சொன்னால் HTML நாங்கள் அடுத்த லைனை கொண்டு போறோம்னு சொன்னா பிஆர் டெக் பாவிக்கணும், பிரேக் பிஆர் பாவிக்கணும். அப்ப நாங்கள் பிஆர் யூஸ் பண்றோம் நாங்கள். அதான் இதுல சொல்லிக்கணும் பிஆர் டெக் சரி இன்சர்ட். அதாவது எங்கேயாவது நீங்களுக்கு ரெண்டு மூணு பிரேக் வேணும்னு சொன்னா ரெண்டு தரம் பிஆர் கூட தான் வேணும். எங்களுக்கு நேர ஒரு டெக்ஸ்ட் நாங்கள் ரெண்டு லைன்ல மூணு லைன்ல காட்டோம்னு சொன்னால் பிஆர் போட்டா தான் வேலை செய்யும். ஒரு டெக் மூன்று லைன் தோன்றா மூன்று தரம் பிஆர் போட வேண்டி வேற. அடுத்தது நொன் பிரேக். இதுமே பிராக்டிகலி பேசா கொடுக்குறையில நாங்கள் ஏன்னா சில அந்த ரெஸ்பான்சிவா கிளச்சி விட்டுற முடிஞ்சு. அதால தான் நோ பிரேக்ன்றது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு டெக்ஸ் ரெடி போட்டு நோ பிரேக்குள்ள நீங்க போட்டான்னு சொன்னால் நோ பிரேக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் நீங்க எழுதினால் எவ்வளவு பெரிய டெக்ஸ்ட் இருந்தாலும் அதே ஒரே லைன்லாம் கொண்டு போவோம். ஒரு பிரேக் பண்ண விடா அதான் மீனிங் நோ பிரேக். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எழுதிட்டீங்களா வச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எவ்வளவு பெருசா நீங்கள் நீங்க பெருசா எழுதி கொண்டு போங்க அப்படியே பாருங்க. ஸ்க்ரோல் பார் வந்து அப்படியே தள்ளி கொண்டு போகுது. ஏன்னா நோ பிரேக் போட்டால் மீனிங் இருந்து உங்களை பிரேக் பண்ண விடா அது என்ன வச்சிருக்கு. ஆனால் இதுவும் நாங்கள் பிரச்சனைகளை பாதிக்க கூடாது என்னதுன்னா எங்கள் ப்ரௌசர்ல பிஆர் ஒப்ஷனை பார்த்தா பெரிய டெக்ஸ்ட் கிடைச்சா இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறது கீழே ஸ்க்ரோல் பார் வருது. ஸ்க்ரோல் பார் வர்றது வெப்சைட் செய்கிறீர்கள் ஒரு நாளைக்கு. அப்போ இந்த பிஆர் டேக் எங்கேயா இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல ஹெடிங்ன்றது உண்மையாக இதுக்கு பெறவோணுமென்று சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டாம் நீங்கள் பாவீங்கோ பாவிக்கவே ஜோதிச்சு போட்டு பாவீங்க. இந்த பிஆர் நோ பிரேக் ஒப்ஷன் நோ பிரேக் தான் பிரேக் பண்ண விட அதுக்குள்ள போட்டு டெக்ஸ்ட் ஒன்றையும் பிரேக் பண்ண விட அது காரணம் வந்து அதான் நடந்திருக்கு. இப்போ இதில் காசு அப்படியே பிரேக் பண்ண விடல அப்படியே போயிருக்கு. எனக்கு பெரிய டெக்ஸ்டாக கிடைக்கும் பட் எவ்வளோ வாய்ஸ் பேஸ் இந்த நோ பிரேக் இல்லாமல் இருந்தேன்னா பாருங்க. ஏன்னா நோ பிரேக் நான் போடாமல் இருந்தேன்டால் அடுத்து HTML டெக்ன்றது கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா. சிமோலையும் போடலாம் கேபிட்டலையும் போடலாம். நம்மள சிமோல சில கேபிட்டல் போடுறது சில இப்படி போட்டு ஒரு அடுத்த லைன்லாம் விழுது அந்த வாழ் ப்ரௌசர் முடிய விட்டு தண்ட அவ்வளவு. இப்போ ஃபோனுக்கு நீங்கள் பார்க்க சின்ன நான் இன்னும் ஆனால் நீங்கள் இதை நீங்கள் பிஆர்ல போட்டு அந்த நோ பிரேக்ல போட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்தாலும் அது மூவ் பண்ணுறது. சின்ன ஆக்கினாலுமே ஸ்கோல் பண்ணி போகுது. ஃபோனுக்கு பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்கும் இப்படி நோ பிரேக் பாமிச்சாண்ட. ஓகே அதான் நோ பிரோக் பேப்பர்ஸ். அடுத்தது பேராகிராஃப். இது உண்மையாக தாராளமாக பாய்க்கலாம் வெப்சைட்ல. அதாவது இதாவது பேராகிராஃப் மாதிரி வாரது. அதாவது ஒரு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வாரன்னு சொன்னால் அந்த பிஆர் ஒன்று போடாமல் பிக்குள்ள தான் இல்லாமல் எழுதுவோம். அதாவது இந்த ஒரு விஷயம் பீக்கில் எழுதுதான்னு சொன்னேன். அப்போ இதுக்கு பண்ணிட்டு போடுறேன். இதை மெட்டாடெக் டூண்டு போடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தாண்டால் உங்களுக்கு விளங்கும். இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு லைன் எடுக்கலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதும். அப்போ இது நாங்கள் நார்மலாக இந்த ஒரு வெப்சைட்ல கணக்கு தரம் பாய்ப்போம் இந்த பேராகிராஃப் டெக். ஓகே அடுத்த சென்டர். இந்த சென்டரும் நாங்கள் பெருசாக பாவிக்கக்கூடாத பிரச்சனைகளை அந்த வெப்சைட்ல இதுவும் நான் சைஸ்க்கு தான் பாவிப்போம். பட் இதுவும் நீங்கள் பிரச்சனைப்போ சென்டர்னு சொன்னால் இவங்க டெக்ஸ்ட் சென்டர் ஆகும். உதாரணத்துக்கு இந்த இதை கொஞ்சம் சென்டர் ஆகும்னு சொன்னால் சென்டர் ஸ்பெல்லிங் இருந்து அமெரிக்கன் ஸ்பெல்லிங்க. இது இதில் அனிமா இல்லாமல் அமெரிக்கன் ஸ்பெல்லிங்லாம் இருக்கும். அது டெக் எல்லாமே அமெரிக்கன் ஸ்பெல்லிங் தான். ஏன்னா இது சென்டர் பண்ணுறது எல்லாம் ஓட்டுமேக்கா சென்டர் ஆகுது. அதாவது சென்டர் டெக்ன்ற பர்பஸ். அடுத்தது இது சரியான முக்கியம். H1, H2, H6 மலாவும் இருக்கு. ஹெடிங் ஒன், ஹெடிங் டூ, ஹெடிங் த்ரீ, சிக்ஸ் மலாவும் இருக்கு. இது என்னத்துக்கு முக்கியம்னு சொன்னால் இதுதான் சர்ச் ஆப்டிமைசேஷன் சொல்றாரு. சர்ச் ஆப்டிமைசேஷன் சொல்றது என்ன பண்ணா இப்போ சர்ச் கூகுள்லன்னு கூட வெப்சைட்டை தேடிக்க H1ல டேக் எதுவும் போட்டிருந்தான்னு சொன்னால் அது சர்ச் ரிசல்ட்ஸ்ல கூட வேறும். முந்தித்தான் இந்த கீவேர்ட்ஸ் போட்டால் இல்லாட்டி மெட்டாடெக்ல கீவேர்ட்ஸ் போட்டால் டிஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் கூட கூகுள்ல வேற வந்து சொன்னது முந்தித்தான். இப்போ அவன் வந்து உள் பொடிக்குள்ளையும் செக் பண்ணாங்க. அதாவது பேஜ் இந்த இன்சைட் பேஜையும் செக் பண்றாங்க. இன்சைட் பேஜ்ல H1க்கு நீங்க போட்டிருந்தான்னு சொன்னால் உங்களோட அந்த ஹெடிங் இருந்து கூகுள் சர்ச்ல முன்னுக்கு வேற. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இது இல்லாமல் எடுத்தான்னு சொன்னால் தமிழ் தகவல் டூ ஆர்ஜி வெப்சைட் அதை எடுத்தேன்னு சொன்னால்
நாங்கள் இப்ப ஒரு 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 இன்ஃபர்மேஷனை நாங்கள் போர்டு எல்லாம் கொடுத்துருவோம், போர்டுல சாரி ஹெட் H1 எல்லாம் கொடுத்துருப்போம். H1 கொடுத்துறப்பதான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த எல்லாம் H1 எல்லாம் கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க கூகுள்ல இன்றைக்கு போட்ட நியூஸ் தானே, இன்றைக்கு இல்லாம பின்னுக்கு இருக்க உண்டை நீங்கள் சும்மா தேடினான்னு சொன்னா இப்ப இதுல வேணா உடனே இன்றைக்கு போட்டா இன்றைக்கு வேற சான்ஸ் இல்லை, ஒரு 1 டே 2 டேஸ்ல உள்ள எடுக்கும். இப்ப இதை நீங்கள் தேடினான்னு சொன்னால் அது H1 இது போட்டால் தான் இந்த கூட முன்னுக்கு வேற பார்க்கும் வந்திருக்கு, இந்த அஞ்சாவது வந்திருக்கு. ஆனா இது நீங்கள் இந்த வெப்சைட்ட பாக்குறதை பொறுத்த கனவே பேர் அடிக்கடி பார்த்தேன்னு சொன்னா இதுதான் சொத்தியாக உதாரணத்துக்கு சில வேலை இந்த கீழே இருக்க இப்ப கொஞ்சம் இன்னும் ஒரு கீழே இருக்க ஒன்று எடுத்து போட்டு அது இந்த சேர்ச்சு நாங்க சும்மா தேடி பார்த்தேன்னு சொன்னால் வந்துருக்கு. மெயின் ரீசன் இந்த பேரை நான் H1 போட்டிருக்கேன். H1 போட்ட வழியா தான் எங்களுக்கு கூகுள் சர்ச்ல இது நாங்கள் கூகுள் சர்ச்சுக்கு சொல்லல H1 போட்டபடியா கூகுளுக்கு சொல்ல தேவையில்லை. அவங்க எல்லா வெப்சைட்டும் அடுப்புலுமே மானிட்டர் ஒவ்வொரு நாளுமோ ஒவ்வொரு நாளும் 8 ஹவர்ஸ்க்கு ஒருக்காவோ மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ மானிட்டர் வண்டி அவங்க டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு H1 இருக்கிறது முன்னுக்கு போகும். சிலாக்கண்ட வெப்சைட் தமிழ் வின் எல்லாம் சரியான ஃபேமஸான வெப்சைட், தமிழ் வின்ன தவிர முன்னுக்கு வாரான்னு சொன்னா ஏதோ சம்திங் இருக்கு இந்த இதுல அப்படின்னா மீனிங் இருந்து அந்த எஸ்சிஓ கேட்ட மாதிரி ஏதோ எழுது பாட்டுறது. அப்போ இது இருந்து இந்த பேர் அடிச்சேன்னு சொன்னால் வெரி ஃபர்ஸ்டாக இருக்குது. ஓகே, அது அது மட்டும் இல்லை, அந்த கன பர்பஸ் இருக்கு மீன்ல எல்லாம் யூஆர்எல் எல்லாம் யூஆர்எல் ரீஎட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அந்த பேர் அடித்தா தான் பெறுது யூஆர்எல், அதுவும் செய்திருக்காரு. அது எஸ்சிஓன்றது 1-2 எஸ்சிஓ இல்லை, கணக்கா இதுக்கு எஸ்சிஓ இல்லை. அந்த எஸ்சிஓவையும் கன்செப்டையும் ஜோதி எழுதினா தான் மட்டும் கூகுளில் கொஞ்சம் முன்னுக்கு காட்டு. ஓகே, இதுல H1 இருந்து H6 மலாவும் இருக்கு. உங்களோட ஹெடிங் ஏற்ற மாதிரி நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க. H1 ஆ போட போறீங்க, H2 ஆ போட போறீங்க, H2 3 ஆ போட போறீங்க. நம்மள நல்ல பெரிய டெக்ஸ்ட்டுக்கு பெரிய டெக்ஸ்ட் சொல்லி இந்த ப்ரிமினன்ட் பண்ற ஒரு விஷயமா இருந்தா முக்கியமான விஷயமா இருந்தாலும் H1 போடுறது. அது கொஞ்சம் சப்பா இருந்தேன்னு சொன்னால் H2 போடுறது. அப்படி H6 பண்ணா நீங்க போடலாம். அதாவது இந்த H1 பர்பஸ் இருந்து பேராகிராஃப் மாதிரியும் வேலை செய்யும், அதாவது ஒரு லைனை விழுத்தி எடுக்கும். அதே நேரத்தில் பொண்டு வள போல்டாக காட்டும். அதாவது நான் H1 போட்டு காட்டுறேன் பதாவது தமிழை அன்கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ தமிழ் தேவைப்படுது. இதில் H1 போடுறேன், இல்லை H1 முடிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்ப்போம். அது ரீசர்ச் பண்ணிட்டு ரீசர்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ன்றது பெருசு ஆனால் வந்திருக்கு. ஏன் ரெட் கலரில் வந்து நினைக்கிறீங்க? ரெட் கிழமையும் வர தேவை இல்லை. ஆனால் நாங்கள் ஏதோ மெயில சைலண்ட் கொடுத்து வச்சிருக்கோம் H1 ரெட்னு சொல்லி. அதான் சைலண்ட பர்பஸ் ஒவ்வொரு இது நிப்பாட்டு நிப்பாண்டா ரெட் இல்லைன்னு நம்மளே பிளாக்லேயே காட்டும். ஓகே, தமிழ்ன்றது பிளாக்ல காட்டுது, போல்ட பெருசாக காட்டுது. அதான் H1 நான் போட்டிருக்கோம். அது மாதிரி H1 H6 மலாம் பாவிக்கலாம். உதய பர்பஸ் தான் கொஞ்சம் ஃபோன் டுவெல் சின்னனாகும். உதய நாங்கள் H1 நீங்கள் இந்த HTML டேக் போல வடிவாக ஞாபகம் வச்சுக்க இன்னதுக்கு பாவிக்கிறோம் சொல்லி அது மட்டும் காணும். மற்றபடி நீங்கள் ஸ்பெல்லிங்களை பற்றி யோசிக்கணும். நம்ம இதில் அந்த இதெல்லாம் நீங்கள் பிளக் போட்டுன்றது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பிளக் போட் பாவிக்க வேண்டும் மட்டும் பிளக் போட் பாவிக்க வேண்டும் மட்டும் யோசிச்சு வச்சிருந்தா பின் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் மூன்று இதுவும் நாங்கள் ரீசர்ச் பண்ணுறேன் ரீசர்ச் பண்ணுங்க நாங்கள் யோசிக்கவில்லை. ஓகே, இப்போ அதெல்லாம் முதலாவது H1 நிற்குது, H2 நிற்குது, H3 நிற்குது, H4, H5, H6. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்குது. நாங்கள் H1 பாவிக்கணும்னு இல்லை, H1 பாவிச்சா தான் கூகுள் சர்ச்சில் இப்போ முன்னுக்கு வர சான்ஸ் இருக்கு. இப்போ அட்ரிபியூட்ஸும் இது இருக்கு. அதாவது நீங்கள் அலைன் நார்மலாக அந்த ஹெட்டிங்கோ பேராகிராஃபுக்கு எல்லாம் அட்ரிபியூட்ஸ் நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள். பட் இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டைல்லாம் பார்க்கணும். இந்த அட்ரிபியூட்ஸ் வரை கூட ஸ்டைல்லாம் பாவிப்போம். இப்போ ஒரு டெக்வல் மட்டும்தான் இந்த HTML பேஜில் நம்மள எந்த ஒரு வெப்சைட்டும் எடுத்து பார்த்தேன் விளங்கும். ஏன்னா அது ஒரு சைடு ஒன்று செய்கிறது இல்லை பார்த்தேன்டா. அப்போ அதில் உள்ளத்துலேயும் பாருங்கள் டெக் இருக்கு, பட் சைடு அட்டிபியூட்ஸ் ஒன்றும் இல்லை. இதில் அலைன்ஸ் இது பண்ண குயிக்காக கேட்ட வழியாக மாற்றினான். மற்றபடி இந்த அலைன்மெண்ட் இருந்து இதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று வெளியே போட்டு தான் கோல் பண்ணியிருக்கோம். மற்றபடி எங்களுக்கு இது அட்டிபியூட்ஸ் பாய்க்கிற குறைவு சரியான எல்லாமே டெக் பாய்க்கிறோம். அட்டிபியூட்ஸ் வேலை குறைவு பாய்க்குதா தோன்றின கலர்ஸ் வேலை எல்லாம் இதில் நாங்கள் மாற்றல அந்த. ஓகே, இப்போ அட்டிபியூட்ஸில் பற்றி யோசிக்க தேவையில்லை. அட்டிபியூட்ஸ் ஆன ரியாக்கேஷன் ஆக வாய்ப்பு. அடுத்தது
ஹெச்ஆர் ஹெச்ஆரும் நாங்கள் பாவிக்கு என்ன எடுத்தோம்னா ஒரு விஷயத்தை வெளியே போட்டு ஒரு கீழே ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க. குறை சொன்ன ரூல் மீனிங் அது ஹெச்ஆர் மீனிங் ரூல் ஒன்று போடுறதுக்கு பாவிக்கார். அப்போ உதாரணத்துக்கு எங்களோட ப்ரோஜெக்ட் இதுலேயே இப்போ அட்ரஸுக்கு பிறகு ஒரு ஒரு இல்லை இது ஒன்று ஹெச்ஆர் ஒன்று இப்போ இது போட்டான்னு சொன்னால் அட்ரஸ் காட்டி முடிய ஒரு லைன் ஒன்று வேற அதான் குறை சொன்ன ரூல் பாவிக்கிறாங்க. அடுத்தது இதையும் நோமலா விட்டுறோம் அப்படி. அடுத்தது இமேஜ் டேக் இமேஜ் இமேஜ் அதான் இதுவும் இதுதான் இது இதுவும் இதுதான் கூட பாவிக்காது. இமேஜும் இமேஜ் டேக்கும் இந்த ஆங்கர் டேக்கும் தான் நாங்கள் வெப்சைட்ல கூட பாவிக்கிறோம் நாங்கள். ஏன்னா தனிய டெக்ஸ்ட்ல போட்டா ஒருவன் வாசிக்க மாட்டான் வெப்சைட்டை. அதை என்ன செய்கிறோம் நாங்கள் ஆங்கர் டேக் போட்டு தான் லிங்கை கொடுக்க போறோம். அது மாதிரி நாங்கள் இமேஜ்களுக்கு இமேஜ் கொடுத்தா தான் அதாவது ஒரு வெப்சைட் எடுத்தோம்னா 100% பெயினாக இருக்காது. இப்போ நாங்கள் பார்த்தோன்னா இப்படி எந்த ஒரு இது சைட்டுக்கு போனாலும் இப்போ இது இருந்தாலும் இல்லாட்டா இது லோகோ இமேஜ் பார்த்துருக்கோம் இந்த இது ஆழ்ந்த இது இமேஜ் பார்த்துருக்கோம் மேடத்து கீழே இந்த விளக்கு இமேஜ் பார்த்துருக்கோம். என் இமேஜ் இல்லாமல் சும்மா தனி பிளெயினாக வாச்சா ரொம்ப வாசிக்க மாட்டான். அதுக்காண்டி தான் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கூட இமேஜ் பாவிக்கணும் நாங்கள் வெப்சைட்டுக்கு இமேஜும் பாய்ப்போம் மற்றது இதுவும் பாய்க்கணும் நாங்கள் இது லிங்க்கும் பாவிக்கிறாங்க. லிங்க் இல்லாட்டி இந்த பேஜ் வந்து மற்ற விஷயத்துக்கு நாங்கள் போடுறதுக்கு இல்லாது அப்போ லிங்க் கட்டாக பாவிக்க தான் போயிடும். ஓகே அப்போ நாங்கள் அடுத்தது இமேஜ் டேக் இமேஜ் டேக்கில் இப்போ அது ஒரு இது வந்து மற்ற இமேஜ் டேக் வந்து பார்ப்போம். ஐஎம்ஜி ஐஎம்ஜி எஸ்ஆர்டி எஸ்ஆர் தான் சோர்ஸ் இன் மீனிங் சோர்ஸ் மற்றது நீங்கள் இமேஜ் பாவிக்க முதல் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே அந்த இமேஜை போடணும். ஏனென்றால் நாங்கள் வெப்சைட் செய்து போட்டு அப்லோட் பண்ணிருக்கேன் நான் இன்னும் ஒரு ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்களா. அப்போ இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு இமேஜஸ் இருந்தோ ஐஎம்ஜியோ ஏதோ ஒன்று சம்திங் ஃபோல்டர் நேமை போட்டு போடுவோம். அதுக்குள்ள இப்போ அது அதுக்கு சின்ன ஒரு இமேஜ் ஒன்று போட்டுட்டு அதில் போடுவோம். இமேஜஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஒரு படத்தை இதை போடு கோப்பி வண்டி போடுங்க. அந்த இமேஜ் ஃபார்மட்டும் நார்மலாக அந்த வெப்சைட்டுக்கு மூன்று ஃபார்மட் தான் கூட பாவிக்கிற நாங்கள். ஒன்று ஜேபெக் அடுத்தது பிஎன்ஜி அடுத்தது ஜிஃப் இந்த மூணு தான் நாங்கள் வெப்சைட்டுக்கு பாவிக்கிறோம். அந்த பிஎம்பி எல்லாம் பாவிக்கக்கூடாது அதாவது பிட் மேப் பண்ணி சொல்லி இதில் வரது பெயிண்டில் சேவ் பண்ணுறதெல்லாம் பாவிக்கக்கூடியனா சில ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூன்று தான் மெயின்லி பாவிக்கிறாங்க. ஒன்று பிஎன்ஜி ஃபார்மட் டாட் பிஎன்ஜி டாட் ஜேபெக் இந்த மூன்று இந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் நான் விளங்கப்படுத்த இந்த போட்டோஷாப் சும்மா செய்யுங்க போட்டோஷாப் தான் கிளாஸ் செய்வேன் அந்த வெப்பு பொரியல அதில் நாங்கள் முடிய விளங்கப்படுத்தோம். ஏன் அதை பாவிக்கிறோம் ஏன் ஜிப் பாய்க்கிறோம் ஏன் பிஎன்ஜி பாய்க்கிறோம் ஏன் ஜேபெக் பாய்க்கிறோம்னு சொல்லி. ஓகே அப்போ நாங்கள் இந்த இது முதலாவது இந்த ஒரு இமேஜ் வந்து நாங்கள் இந்த இது எங்களோட பேஜில் போட போகிறேன். அப்போ முதலாவது இந்த இமேஜை கொண்டு வந்து எங்களோட ஃபோல்டர் வந்துக்குள்ளே அந்த இந்த இந்த வெப்சைட்டில் நாங்கள் செய்கிறோமோ அதுக்குள்ள இமேஜஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுட்டு தான் செய்யணும். என்ன எங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லுவோம் பார்க்க கொடுக்குறது ஈஸி. இப்போ நாங்கள் இமேஜ் கொடுக்க இப்போ இதில் நீங்கள் டபுள் இது போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ப்ரௌசர்னு சொல்லி ப்ரௌசரில் நாங்கள் இங்கே இந்த ஃபோல்டரை கொடுக்க போகிறீங்க இந்த இதை செலக்ட் பண்ணிவிட சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஆர்சி ஈக்குவாலிட்டி இமேஜஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள இதுதான் ஃபைல் நேம் இதை முடிப்போம். எங்களுக்கு ஹைட்டம் வித்து தெரிஞ்சுன்னா ஹைட்டம் வித்தும் டைனமே கொடுங்கோ ரெஸ்பான்சிவ் அதாவது பெரிய இமேஜுவல் போர்டுக்கு சைட் வித் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ரெஸ்பான்சிவிட்டி மேலே அது சுருங்கி விரியும். உதாரணத்துக்கு அப்படி நீங்கள் ஹை டைம் வித்தை கொடுத்தோம்னா இந்த ப்ரௌசருக்கும் அப்படியே ரிஜிட்டாக இருக்கும் அப்படியே. உதாரணத்துக்கு 1200 வித்தும் 900 ஹைட்டும் போட்டோன்னு சொன்னால் ஃபோனில் வாக்கியும் அப்படியே இருக்கு நீங்கள் ஹை டைம் வித்தை கொடுத்த வேண்டாம். அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து ஹைட் வித் கொடுக்கல ஹைட் வித் கொடுக்காட்டி அந்த அதுக்கு அந்த இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரெஸ்பான்சிவாக இருந்தேன். நாங்கள் பூட் ஸ்டெப் படிக்கிற அந்த ரெஸ்பான்சிவ் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸை நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி சின்ன நேரம் உதாரணத்துக்கு இப்போ இந்த வெப்சைட் எடுக்கிறேன் இதையும் எடுப்போம். தென்னாடுலேயே ஒரு இதுக்குள்ளே போங்க ஒரு
நினைக்கல போவேன் ஒரு நியூஸ் கொண்டு போனால் இந்த நியூஸ் எடுத்தேன்னு சொன்னால் இதுல பெரிய இமேஜ் ஒன்று இது நாங்கள் ஃபோன்ல பார்க்க இப்படி சின்ன நாக்கு இப்படி தான் காட்டும் ஃபோன்ல பார்க்க இப்படி தான் வரப்போகுது ஃபுல் ஸ்க்ரீன்ல காட்டும் ஏன்னா இமேஜ் பெருசு நான் ஹைட் மிச்சு நான் டிஃபைன் பண்ண வரையாது அதெல்லாம் சொல்ல சில அப்லோட் பண்ணி அப்டேட் சிஎம்எஸ் மாதிரி கொடுக்க அது ஹைட் டைம் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக போதும் அப்போ நான் ஹைட் கிட்ட நாங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம் அப்போ ரிமூவ் பண்ணா தான் என்ன ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கேட்ட மாதிரி சைஸ் மாறும் கொஞ்சம் ப்ரௌசர் சொல்லி இந்த டிவைஸ் கேட்ட மாதிரி மாறும் இந்த ப்ரௌசர் வந்து இப்படி நான் சின்னதாக வச்சிருக்கேன் இந்த ப்ரௌசர் கொஞ்சம் பெருசாக அதாவது என்ன பேர் ஐபேடாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஐபேடா இப்படி தான் இருக்கு போகுது அப்போ அதுவும் ஃபுல் ஸ்கிரீன் தான் தெரியுது நாங்கள் ஃபோனுக்கு சின்னதாக தெரியும் அது அதேமாதிரி பெருசு இல்லைனா பெருசாக அதால பெரிய இமேஜ் ஒன்றா போட்டுட்டு ஹை டைம் வித் டிஃபைன் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இப்போ சும்மா இப்போ இருக்க கோட்ல வராது ரெஸ்பான்சிவ் இருந்தா வேற இப்போ இதுக்கு எனக்கு பார்த்தா இதுக்கு ரெஸ்பான்சிவாக ஒரு கிளாஸ் வந்து போட்டிருப்போம் அந்த கிளாஸ் எல்லாம் வேலை செய்யாது இதில் பார்த்தால் இதில் ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அந்த ரெஸ்பான்சிவாக அது வேலை செய்கிற மாதிரி அதாவது ஹைட்டுக்கும் வித்துக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஓகே அப்போ இமேஜின் டக்கில் எங்களுக்கு முக்கியமானது எஸ்ஆர்சின்னு சொல்றது ஹைட் வித் கொடுக்கலாம் கொடுக்காமலாம் கொடுக்காமிறது பெஸ்ட் இருந்தால் கொடுத்தாண்டு என்ன ஹைட் வித் கொடுக்காடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கணும்னா ஸ்லோவான ப்ரௌசருக்கு வித்தியாசம் தெரியும் என்ன நடக்குன்னா எல்லாம் டெக்ஸ்ட் லோட் ஆகிடும் இமேஜ் லோட் ஆகாது அப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால் சிலவளம் அந்த லோட் ஆகி கொண்டிருக்கிறது கொஞ்சம் தள்ளுப்படும் டக்கான்னு அந்த யூஐ உடஞ்சி வரும் பேருந்தெல்லாம் இமேஜ் லோட் ஆனதும் சரியாக மேப் ஆகி வரும் அதுக்கான தான் எனக்கு ஹைட்டும் வித்தும் போடுறது முந்தியான காலத்தில் இப்போ எங்களுக்கு இன்டர்கனெக்ஷன் சரியான ஃபாஸ்ட் வழியாக அந்த பிரச்சனை தெரியாது அதான் ஒரு ஹைட்டும் வித்தும் கொடுக்காம விட்ட வழியால் இந்த இடத்துல கொஞ்சம் முதல் பிளாங்காக தான் தெரியும் மற்ற டெஸ்ட்லாம் லோட் ஆகிடும் டெஸ்ட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் டெஸ்ட் லோட் ஆகிடும் ஆனால் இமேஜ் இருந்து பேருந்து தான் லோட் ஆகி வரும் ஏன்னா சர்வரில் இந்த கரோனம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் லோட் ஆக டைம் எடுக்கும் எங்களுக்கு ஏடிஎஸ்எல் ஃபைபர் ஆப்டிக்கல் வழியாகவும் இந்த பிரச்சனைகள் தெரியல ஆனால் நோமன் வந்து டயலாக் டயலாக் கனெக்ஷனாக இருந்தேன்னு சொன்னால் வித்தியாசம் தெரியும் இது ஹைட்டும் வித்தும் கொடுக்காட்டி இந்த இடத்த அலிகேட் பண்ணாது அப்படியே முதல் பிளாங்காக இருந்து இமேஜ் வர கீழே டெஸ்ட்ல கீழே தள்ளும் அப்படி ஹைட்டும் வித்தும் கொடுத்துருந்தான்னு சொன்னால் அந்த இடத்தையும் ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கும் பிளாங்காக வச்சிருக்கும் கீழே தான் எடுத்திருக்கும் இந்த இமேஜ் லோட் ஆக அது மீனாக அதுதான் ஹைட் வித் பாதிக்கிறது பட் இப்போ இந்த வெப்சைட்ல ஹைட் வித் நாங்கள் பாதிக்கல என்ன ரெஸ்பான்சிபிள் தாண்டி அது குழப்பி விட்டுருமாண்டி போகிறீர்கள் அடுத்தது பேக்ரவுண்ட் இமேஜ் அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற சாரி பேக்ரவுண்ட் சவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட் அதாவது ஒரு வெப்பேஜில் இப்போ சரியான ரியா கேஸ் அப்படி பாவிக்கிறது சில வெப்சைட்டுகளுக்கு நீ போனேன்னு சொன்னால் சின்ன ஒரு மியூசிக் சத்தங்க இருக்கும் அது ஏன் அதை பாவிக்கிறதுனா மற்ற நாங்கள் ப்ரோக்ராம் அதில் சேர்க்க புதுற மியூசிக் கேட்டு கொண்டிருப்போம் அப்போ நாங்கள் இதை போனால் டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது இப்போ இந்த அனிமான வெப்சைட் வெளியிருந்து ஒரு வரமே பேக்ரவுண்ட் சவுண்ட் போடுறீல பேக்ரவுண்ட் சவுண்ட்னு சொன்னால் நீங்கள் பிஜி சவுண்டுன்னு சொல்லி போட்டு பொடிக்கு கீழே போட்டு லூப்னு சொல்லி போட்டால் எங்களுக்கு அன்டிஃபைனாக தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கும் அந்த டைப் இருந்து நோம்லாம் வேப் ஃபோமெட்டாக இருக்கணும் மிடி ஃபோமெட்டாக இருக்கணும் அடுத்தது டேபிள்ஸ் இப்போ இந்த டேபிளும் நாங்கள் டேபிள் அந்த நாங்கள் முந்தி படிக்கிற முந்த துவக்கத்தில் அந்த வெப்சைட் செய்யிட்டு இந்த டேபிள் தான் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது எந்த ஒரு வெப்சைட் செய்யறதுனால அந்த இன்செல்வான்றது இப்போ டேபிள்லாம் செய்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கு எந்த ரெஸ்பான்சிவ் இல்லை இப்போ எங்கள் ஃபோனுக்கு பார்த்தேன் அப்படித்தான் தெரியும் ஸ்கோல் பார் தெரியும் எனக்கு மாற்ற டைம் கிடைக்கல மாற்ற இருந்தும் ஏன்னெடுத்துனா டேபிளில் போட்டுனா இப்படி ஃபிக்ஸ்டாக தான் வேணும் அதை நாங்கள் ரெஸ்பான்சிவ் மாதிரி ப்ரௌசரை கூட்டி குறைக்க பெருசு சின்னதாக மாறலாம் அப்போ முந்தி நாங்கள் டேபிள் பாதிக்கிற மாதிரி இப்போ நாங்கள் பல வெப்சைட்டில் டேபிளையே பாதிக்கல டோட்டலாக நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த ஒரு வெப் பேஜ்ல இந்த மெயின் கோ இது வாங்கினா கோட்டி விடுறதுலையும் டேபிளே பாதிக்கல ஏன்னா ஏன் டேபிள் பாதிக்கிறேன்னு சொன்னால் டேபிள்ன்ற ரெஸ்பான்சிவ் இல்லை அதாவது நொங்கல் சுமார் சிஸ்டம் அதுகளுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆனால் வெப்சைட் இப்போ இல்லை முந்தியான் வெப்சைட் மட்டும்தான் இந்த டேபிள் பாவிச்சு இதில் ரிவ்யூ சோர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தா அப்படிலாம் டேபிள் தான் இந்த மெயின்லி பார்த்துருக்கேன் எல்லாம் டேபிள் இது சரியான ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது மைண்டில் யோசிக்கிறதும் ஈஸி இந்த டேபிளில் செய்யிருக்க ஆனால் இப்போ என்னென்னா டேபிளில் பாவிக்காத மெயின் ரீசன் டேபிள்ன்றது ஒரு ரெஜிட் மாதிரி வச்சிருக்க மாதிரி ஒரு வெஜிட்டாயும் ஹைட்டாயும் ரெஸ்பான்சிவ் மாதிரி கூட்டி வைக்கிறீங்க அப்போ நாங்கள் டேபிள்லையும் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன் பட் நாங்கள் இன் ஃபியூச்சரில் நாங்கள் எங்களோட வெப்சைட்ல பெருசாக நாங்கள் டேபிள் பாவிக்க மாட்டோம் டேபிள் அப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு கண்டென்ட் ஈஸியாக அந்த மேனேஜ் பண்ணுறது ஈஸி டேபிள் போட்டு பாவிக்கிறது எங்களுக்கு அந்த எக்ஸெல் எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா டேபிள் ஃபார்மெட்லாம் கிடக்கும் அதே மாதிரி எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் டேபிளில் செய்யறது நாங்கள் ஈஸி ஆனால் இப்போ இந்த வெப்சைட் வரல டேபிள் ஒரு நாளும் பாவிக்கல நாங்கள் இதை இதையும் காட்டில அந்த இமேஜ் போட்டுட்டு காட்டிடுவாங்க சரி இமேஜ் நாங்கள் போட்டுனாங்க இந்த இமேஜ் நாங்கள் பார்த்த காணையில் எஸ்ஆர்ஜி ஃபீச்சர்ஸ்
SRP equal to images features dot png. That is the article. சர்வர்ல போய் பாருங்க லோக்கல்ல இருந்தா பிரச்சனை இல்ல விண்டோஸ் விண்டோஸ் தான் இந்த கம்ப்யூட்டர் இருக்குது ஆனா விண்டோஸ் என்று சொன்னால் எங்களுக்கு ஸ்மால் கேபிட்டல் சென்சிட்டிவ் பார்க்காது ஆனா லினக்ஸ் சர்வரா இருந்தா சொன்னால் இதுல நீங்க எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் போடுவோம் நம்ம அதுல கோமட்டி நம்ம ஜெனரேட் போட்டோஷாப் எடுத்துறோம் சேவ் பண்ணி எடுத்துட்டு வரோம் फॉर्मेट प्रच्नमें काटा फीचर्स सॉरी इतना पार्ट प्रचन पार्ट पार्टिया वेले பாத்துறனாலும் கூட பாத்துறறன்னு சொன்னா ஒழுங்கான பாத்தா கொடுக்கணும் அதாவது நாங்க இந்த லோக்கல் ஹோஸ்ட் டிரைவர் தான் கொடுக்கணும் சும்மா அப்படி டி டிரைவ் அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது லோக்கல் ஹோஸ்ட் கொடுப்போம் நாங்க இந்த பிஹெச்பி செய்யறோம் கூட அந்த பாத்து வடிவ விளங்கப்படுத்தலாம் HTML இருந்து பாத்து செட்டிங்ல வீச வராது சோ இந்த இமேஜ் நான் போடுறேன் இப்ப ரன் பண்ணுங்க காட்டுது அடுத்து நாங்க டேபிளை பாப்போம் டேபிள் டேபிள் இதுல கணக்கு இல்ல இனி டேபிள் அடுத்து ஃபார்ம் फोम मुख्यमंत्री CAFO Education மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க